எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் மூளையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மூளை தான் நம்ம உடம்போட எல்லா உறுப்புக்கும் தலைவன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். காட்டுக்கு சிங்க ராஜா மாதிரி நம்ம உடம்புக்கு ராஜா இந்த மூளை தான். மூளைக்கு 5 நிமிஷம் ஆக்சிஜன் சப்ளை இல்லைன்னா மூளை இறந்து போயிடும். மூளை இறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்பு இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதயமிலிருந்து எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செஞ்சாலும் என்ன பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயம் மூளை வந்து என்னைக்குமே சுத்தமாகவும் இருக்கும். சுத்தமாக இருக்கும்போது தான் அது சுறுசுறுப்பாக இயங்கும். நம்ம உடம்புல எல்லா பகுதியிலையும் அழுக்குகள் சேருது. அந்த அழுக்குகள் வந்து நம்ம ரத்த குழாய்கள் மூலமாக சிறுநீரகத்துக்கு போய் அங்கே வந்து சுத்தப்படுத்துதல் நடக்குது. நம்ம ஜீரண மண்டலம் மூலமா நம்மளோட வேஸ்ட் அழுக்குகள் நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றப்படுது. பல்வேறு விதமான சுத்தங்களை செய்யக்கூடிய சிஸ்டம் நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கு. ஆனா மூளைக்குன்னு ஒரு தனி சிஸ்டம் இருக்குங்க. அந்த மூளைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் பேரு கிளிம்பாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி நம்ம மூளையில வந்து நிறைய நச்சு பொருட்கள் சேரும், அழுக்குகள் சேரும். ஸோ இந்த மாதிரி சேரக்கூடிய நச்சு பொருட்கள் அழுக்குகள்லாம் வந்து தனியா அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த அழுக்குகள்லாம் வந்து அந்த கிளிம்பாட்டிக் சிஸ்டம் மூலமா நம்ம மூளையில சேரக்கூடிய அழுக்குகள் வெளியேற்றப்படணும். டெய்லி இது நடக்கணும். கரெக்டான முறையில் நடந்தாதான் நம்மளுக்கு ஞாபக சக்தி, மனம் குவிப்பு திறன், கான்சென்ட்ரேஷன் நல்லபடியா நடக்கும். நம்ம எப்பவும் ஷார்ப்பா விழிப்பு நிலையில இருப்போம். நம்ம தினசரி வேலைகளில் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செய்ய முடியும். ஸோ அப்போ நம்ம மூளை சுத்தப்படுத்துதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உடம்போட மற்ற உறுப்புகள் சுத்தப்படுத்தணும்னா என்ன பண்றோம்? நிறைய உணவுகள், எக்ஸசைஸ் போன்றது சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி பிரெயினுக்குன்னு வந்து தனியான சில உடற்பயிற்சிகள் இருக்கு. மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்க மூளைக்குன்னு உண்டான சில வித்தியாசமான அணுகுமுறை நம்மளுக்கு தேவை. அது என்னென்னங்கிறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ இந்த பிரெயின் எக்ஸசைஸ், மைண்ட் எக்ஸசைஸ்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க. அது வந்து தூக்கம். நம்ம மூளையோட 70% சுத்தப்படுத்துதல் இந்த தூக்கத்தின் மூலமாவே நடந்துடும். அதனாலதான் யாரும் பெருசா அஃபெக்ட் ஆகிறது இல்லை. ஆனா அந்த 70% இருந்து மீதி 30%, 100% நம்ம மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், இப்ப இருக்கிற நிலையில இருந்து இன்னும் நல்லாவே நம்மளோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கும். இந்த தூக்கத்துலதான் பீட்டா அமைலாய்டு அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு. ஸோ இந்த பீட்டா அமைலாய்டு வந்து ஒரு விதமான புரோட்டீன். இந்த பீட்டா அமைலாய்டு நம்ம உடம்பு விட்டு வெளியேற்றப்படணும். அப்படி வெளியேற்றப்படாம போகும்போது தான் அல்சீமஸ் வியாதி போன்ற டிப்ரெஷன் போன்ற மனவியாதிகள் வருது. ஸோ இந்த பீட்டா அமைலாய்டுலாம் நம்ம உடம்பு விட்டு ரெகுலரா நீக்கப்படுறதுக்கு தூக்கங்கிறது மிக மிக முக்கியம். மினிமம் 7 to 9 மணி நேரம் தூக்கங்கிறது எல்லாருக்குமே தேவை. டெய்லி நல்ல தூக்கம் வரதுக்கு கரெக்டான டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் படுக்கிறீங்க, இந்த நேரத்தில் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிற அந்த டைமிங் மெயின்டைன் பண்றோம். 10 மணிக்கு படுக்கிறோம், 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா அந்த குறிப்பிட்ட டைமை டெய்லி மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதை தவிர ஒரு 15 டிப்ஸ் நான் இன்னொரு வீடியோல போட்டிருக்கேன். மேல கார்ட்ஸ்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த வீடியோட லிங்க் போடுறேன். பல்வேறு டிப்ஸ் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோல மறுபடியும் ரிப்பீட் பண்ணல. நம்ம மூளையில வலது மூளை, இடது மூளை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால மூளையை ஆக்டிவேட் பண்ணோம்னா சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கறது, விஷுவல் சென்சஸ் சொல்லக்கூடிய பார்வையை தூண்டக்கூடிய உணர்ச்சிகள், காதுகளை தூண்டக்கூடிய உணர்ச்சிகள், நம்ம மூளையை யோசிக்க வைக்கக்கூடிய நரம்புகளை தூண்டக்கூடிய விஷயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கரெக்டா எக்ஸசைஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ரொட்டீனான விஷயத்துல இருந்து நம்ம மாறுபட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது அது வந்து நம்ம மூளைக்கு ஒரு ட்ரைனிங்கா அமைஞ்சிடுது. ரொட்டீனா நம்ம பேசக்கூடிய மொழி என்ன? தமிழா இருக்கலாம், இல்ல சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஆங்கிலமா இருக்கலாம். அப்ப நம்ம ஒரு புது மொழியை கத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு, யோசிக்கக்கூடிய மூளைக்கு வந்து ஒரு பெரிய உடற்பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல தெலுங்குக்காரங்க இருக்கிறாங்க, இல்ல மலையாளிஸ் இருக்கிறாங்க, இல்ல ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு புது லாங்குவேஜ் நம்ம கத்துக்கலாம். ஸோ இதன் மூலமா அவங்க கிட்ட பேசுறதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் நம்ம பிரெயினுக்கு இது ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. டியூலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த டியூலிங்கோ ஆப் லிங்க் நான் போடுறேன். இந்த டியூலிங்கோவில் நீங்கள் வந்து ஸ்பானிஷ் கற்றுக்கணும், ஸ்பானிஷ் மொழி கற்றுக்கணும்னாலும் கற்றுக்கலாம். உலக மொழிகள், பல மொழிகள் நீங்கள் இங்கிலீஷ் தவிர வேறு மொழிகள் கற்றுக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்றவை கற்றுக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஆப் இருக்குது, play.linkapp.com ஒன்று இருக்குது. அதோட லிங்க்கையும் கீழே போட்டிருக்கிறேன், கீழே இந்த வீடியோ கீழே போட்டிருக்கேன். ஸோ மொபைல் மூலமாக நல்ல விஷயங்களும் கிடைக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமாக ஒரு புது லாங்குவேஜ், புது மொழி கற்றுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம மூளைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மொழி, நடனம் அப்படிங்கிறது ரெண்டாவது நல்ல விஷயங்க. நடனம்ங்கிறது ஒரு விதமான வலது பக்க மூளையோட ஃபங்க்ஷன். அப்போ புது விதமான டான்ஸ்லாம் இருக்கு. சல்சா, ஜூம்பா, ஹிப் ஹாப் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. இந்த சல்சா போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கலாம். இதுக்கு வந்து யூடியூப் தான் ஒரு மிகப்பெரிய அருமையான தளம். உங்களுக்கு தேவையான புதுசு புதுசான விஷயங்கள் நீங்கள் தேடணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபை விட பெரிய தளம் இந்த இப்போதைக்கு இன்டர்நெட்டில் கிடையாது. நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறது. ஸோ இது வந்து நம்ம மூளைக்கு மிகப்பெரிய நன்மை தரும். அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம், உணர்வுகள்.
இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து மூளையில வந்து ஒரு இடத்துல வந்து கண்கள் நம்ம பார்க்குற விஷயங்களை உணரக்கூடிய தன்மை மூளையில ஒரு பகுதியில் இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்மெல் பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம நுகரக்கூடிய விஷயங்களை முகர்ந்து பார்த்தா அதோட மனம் என்னன்னு தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் மூளையோட இன்னொரு பகுதியில் இருக்கும். நாக்கு, நம்ம நாக்கு வந்து நம்ம டேஸ்ட் என்ன, நம்ம சாப்பிடக்கூடியது இனிப்பா உவர்ப்பா துவர்ப்பா கசப்பாங்கிறத தெரிஞ்சுக்க நாக்கு ஒரு பக்கம், அந்த உணர்தல்ங்கிறது மூளையில நடக்குது. காதோட சென்சஸ் வந்து மூளையில ஒரு பக்கமா இருக்கு. அதே மாதிரி தொடுதல் போன்ற விஷயங்கள் அது ஒரு பக்கமா இந்த உணர்ச்சிகள் நம்மளுக்கு தெரியுது. ஆக இந்த ஐந்து உணர்ச்சிகளையும் ஒரு சேர நம்ம தூண்டுற மாதிரி எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது வந்து நம்ம மூளைக்கான ஒரு மிகப்பெரிய நல்ல உடற்பயிற்சி. சாதாரணமா காய்கறி மார்க்கெட்டுக்கு போறோம்னா விதவிதமான காய்கறிகள் நம்ம முன்னாடி இருக்கு. கலர் கலரா காய்கறிகள் இருக்கு, பச்சை காய்கறிகள் இருக்கு, சிவப்பு காய்கறிகள் இருக்கு. நீங்க பார்த்தல் திறனை யூஸ் பண்றீங்க, அதே சமயம் கைகளாக எடுத்து பாக்குறீங்க. தக்காளி அழுகிய நிலையில இருக்கா அப்படிங்கறத முகர்ந்து பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம தொட்டு பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். தக்காளியை சாப்பிட்டு பார்க்க கடைக்காரங்க விட மாட்டாங்க. சோ மூணாவது முக்கியமான விஷயம், இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து சென்சஸையும் ஒரு சேர தூண்டுற மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டி பண்ணீங்கனாலும் அது வந்து ஒரு மூளைக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் தான் இதை நம்ம உணரணும்னு இல்லை, வீட்டிலே ஒரு விஷயத்தை நாமளே சமைக்கிறோம் அப்படின்னா சமைக்கும் போது அதை பார்க்கறோம், நுகர்ந்து பார்க்கறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்கறோம், எல்லாமே ஒரு சேர பண்றோம் இல்லையா. சோ அப்போ சமயத்திலும் வந்து நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான எக்ஸசைஸ் தான். அடுத்து நாலாவது விஷயம், ஒரு புதிய ஸ்கில், ஒரு புதிய ஒரு செயல்திறன். அதாவது வந்து நம்ம வந்து துணி கிழிஞ்ச துணி இருக்குன்னா அந்த துணியை தைக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிறோம்னு வைங்களேன், துணி தைக்கிறது கூட ஒரு ஸ்கில் தான், எல்லாராலையும் கரெக்டா பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ டூ வீலர் இருக்கு, அந்த டூ வீலர் பார்ட்ஸை ரிப்பேர் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம போன் இருக்கு, போன்ல இருக்கக்கூடிய புது விதமான அப்ளிகேஷன், இப்போ மைக்ரோசாஃப்ட்ல வந்து வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் போன்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு புது அப்ளிகேஷன் இல்ல சாஃப்ட்வேர் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. கார் வச்சிருக்கீங்கன்னா கார்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சிம்பிளான விஷயங்கள் ரிப்பேர் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. எந்த ஸ்கில்லா வேணா இருக்கலாங்க, அது எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு புது விதமான செயல்திறன், இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுக்குமே வந்து இந்த யூடியூப் ரொம்ப உபயோகமா இருக்கும். நம்ம ஏதாவது தெரியல, இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம அது எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டு கூட பண்ணலாம். மொபைல்ல பேட்டரி போயிடுச்சுன்னா எப்படி பேட்டரி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ஒரு புதிய செயல்திறன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு புது விதமான ஸ்கில்ல கத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம மூளைக்கு மிக மிக நல்லது. அடுத்த மைண்ட் எக்ஸசைஸ் ஐந்தாவது, இதை ஒட்டியே தான். இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா, இந்த புதிய செயல்திறனை டீச் பண்றது, நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தரது, அதுவுமே வந்து உங்க மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். இப்ப நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரது அப்படிங்கிறது என் மைண்டுக்கு நான் கொடுத்துக்கக்கூடிய ஒரு விதமான உடற்பயிற்சி தான், மூளை பயிற்சி தான். அடுத்த ஆறாவது விஷயங்க, மியூசிக், இசை அப்படிங்கிறது நம்ம மூளையை தூண்டக்கூடியதுல ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த இசைக்கு இருக்குங்க. இந்த இசை வந்து மூளையோட எல்லா பகுதிக்குமே அது ஒரு அதிர் வலைகளை கொடுக்குது. நம்மளுக்கு பிடிச்ச இசையா அது இருக்கும்போது நம்ம மூளையில டோபமின் போன்ற பல்வேறு நல்ல கெமிக்கல்கள் சுரக்குது. அதே சமயம் பிடிச்ச இசை ஆனா தெரியாத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் நுழைஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா கத்துக்கிடும் அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இந்த சூப்பர் சிங்கர் போன்ற மியூசிக் ஷோ எல்லாம் பாக்குறோம், அதுல வந்து அவங்க ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க பாடுறது இந்த ராகம் கொஞ்சம் ஸ்ருதி குறை, ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நம்ம மூளைக்கு. அப்போ அந்த இசைங்கிறது விதவிதமான இசைகள் இருக்கு, இப்ப ராகம்னா நிறைய ராகங்கள் இருக்கு. இந்த ராகமும் அந்த நம்ம கேட்கிற பாட்டும் இது எந்த ராகத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்ம மூளையை வச்சு திங்க் பண்ணும்போது அது வந்து வேற விதமான திங்கிங். அது நார்மலா நம்மளால பண்ண முடியாது, கொஞ்சம் அதை பத்தின நாலேஜ் வேணும். பிளஸ் அந்த இசைக்கு வந்து உருவம் கிடையாது, அப்ப உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம மனசுல நிறுத்தணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம மூளைக்கு. ஸோ அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அந்த ராகம் அப்படிங்கிறது ஒரு இசை வடிவம், அந்த இசை வடிவமும் இப்ப நீங்க கேட்கக்கூடிய பாட்டு ஒரே மாதிரி இருக்கா ஒத்து போகுதா அப்படிங்கறத நம்ம கேட்கிறோம், கேட்க முயற்சி பண்றோம், ரெண்டையும் கம்பேர் பண்றோம் அப்படிங்கறதே நம்ம மூளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைண்ட் ட்ரைனிங். அது மட்டும் இல்லாம இசையை கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு நெட்ல ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆன்லைன் பியானோ வாசிக்கிறதுக்கு நம்ம கீபோர்டே போதும், நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்க கீபோர்டு வச்சு, லேப்டாப்ல இருக்க கீபோர்டு வச்சு நாம பியானோ வாசிக்க கத்துக்கலாம். உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தா போதும், அதை வச்சு நம்ம அழகா வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம வாசிக்கலாம். அதுக்கேத்த நோட்ஸ் என்னங்கறத இன்னைக்கு நெட்ல வருது. ஹாப்பி பர்த்டே டு யூக்கு என்ன நோட்ஸ்ங்கறத நாம அந்த நோட்ஸ் கரெக்டா அழுத்தினோம்னா அது அந்த ஹாப்பி பர்த்டே நீங்க பிளே பண்ணுவீங்க. சோ ஆன்லைன் பியானோ வாசிக்க கத்துக்கலாம், ட்ரம்ஸ் வாசிக்க கத்துக்கலாம், எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரோட கீபோர்ட்ல இருந்து சவுண்ட் வருங்க நம்மளுக்கு. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அருமையான ட்ரைனிங் நம்ம
நம்ம மூளைக்கு. அடுத்து ஏழாவது விஷயம், ரொட்டீன் விஷயங்கள்ல இருந்து மாறுபட்டு செய்யறது. இப்போ நீங்க வேலைக்கு உங்க வர்க் பிளேஸ்க்கு போறீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துக்கு போறதுக்கு வேற வேற ரூட் இருக்கலாம். ஒன்னு ரைட் சைடு போய் போகலாம், லெஃப்ட் சைடு போய் போகலாம், நேரா போய் போகலான்னு ஒரு மூணு நாலு விதமான ரூட் இருக்குன்னு வைங்களேன். டெய்லி வேலைக்கு போகும்போது ஒரே ரூட்ல போகாம ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ரூட் எடுக்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பக்கமா போனீங்கன்னா ஒரு ரூட்ல போனோம்னா, ரெண்டாவது நாள் வேற ஒரு ரூட்ல போறது, மூணாவது நாள் இன்னொரு ரூட்ல போறது. அப்கோர்ஸ் பெட்ரோல் செலவையும் கணக்குல வச்சுதான் இதை நம்ம முயற்சி பண்ணி பார்க்க முடியும். பட் இருந்தாலும் மூளைக்கு இந்த சாதாரண மாறுபாடே வந்து ஒரு பெரிய ட்ரைனிங். டெய்லி பண்ற ரொட்டீன் ஆக்டிவிட்டியே வெவ்வேறு விதமா பண்ணும்போது, ஒரு சுற்றுலா போறோம், வேற இடத்துக்கு போய் பார்த்துட்டு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னாலே, அது வந்து நம்ம மூளையில ஏதோ ஒரு பத்து நாள் இருந்து ஏதோ ஒரு புது உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த ரொட்டீன்ல இருந்து மாறுபட்டு விஷயங்களை செய்யறது அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம மூளையை புத்துணர்ச்சியா வச்சுக்கும். அடுத்து எட்டாவது, டெய்லியுமே நம்ம புதுசா ஒரு நாலு மனுஷங்களை பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நாலு மனுஷங்களில் வந்து ஒரு நாலு விஷயங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. அவங்க ஷர்ட் கலர் என்ன, பேண்ட் கலர் என்ன, அவங்க கண்ணாடி போட்டிருக்காங்களா கண்ணாடி போடலையா, அவங்களோட ஹேர் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கு, போன்ற நாலு விஷயங்களை நோட் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி நோட் பண்ணக்கூடிய விஷயங்களை அன்னைக்கு ஈவினிங் ஒரு வாட்டி ரீகால் திருப்பி நினைச்சு பார்க்கணும். அந்த நாலு பேரும் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கண்ணாடி போட்டிருந்தாங்களா இல்லையா, அவங்க ஹேர் ஸ்டைல் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத கரெக்டா யோசிச்சு பார்த்து அதை ஞாபகப்படுத்திக்கிறது. ஸோ காலையில பார்த்த விஷயத்தை சாயந்தரம் ஞாபகப்படுத்தி பாக்குறது. ஸோ இதுவுமே நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஷார்ப்பான ட்ரைனிங். ஸோ ரீகால்ங்கிறது எட்டாவது விஷயம். அடுத்து ஒன்பதாவது விஷயம், ரொம்ப ஈஸியானது, எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா ரெண்டு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒண்ணு வந்து பசில்ஸ் சால்வ் பண்றது, குறுக்கெழுத்து போட்டிகள், சுடுக்கு புதிர்கள், அப்புறம் ஜிக்ஸா பசில் போன்ற புதிர்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதிர்கள் இருக்கு, அந்த புதிர்களை விடுவிக்க நம்ம ட்ரை பண்றோம் அப்படிங்கறது நம்ம மூளைக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் தரும். கடைசியா கார்டு கேம், அதாவது சீட் ஆட்டம் கூட சம்டைம்ஸ் மூளைக்கு உண்டான ட்ரைனிங் தான். அதே சமயம் ஒரு விஷயத்தை எதையுமே எக்ஸஸா பண்ண முடியாது, நான் எவ்வளோ வெரைட்டியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான விஷயங்களை ட்ரை பண்ணி நாம் வந்து நம்ம மூளைக்கு ட்ரைனிங் தான் கொடுக்குறோமே தவிர, இது இந்த மாதிரி ஒரு சீட் ஆட்டம்ங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் வேல்யூவோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன். ரம்மி, சாலிட்டர், ஹார்ட், பிரிட்ஜ், போக்கர்னு பல்வேறு விதமான கார்ட்ஸ் விளையாட்டுகள் இருக்கு. அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் விளையாட்டுகள். இது வந்து வீக்கெண்டில் வந்து உங்கள் ஃபேமிலியோட சில்ட்ரனோட குழந்தைங்களோட அதை நம்ம விளையாடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் தான். இது வந்து மெமரி கேம் தான் கிட்டத்தட்ட. ரம்மிங்கிறதுலாம் வந்து இந்த கார்டு அவங்க கிட்ட இல்லை, என்கிட்ட இந்த செட் இல்லை அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம திங்க் பண்றது வந்து ஒரு மெமரி கேம் தான். ஈவன் தாய உருட்டுறதும் கூட ஒரு விதமான கேம் தான். பட் தாய உருட்டுறதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு லக்கு நிறைய இருக்கணும். லக்கே இல்லை, தாயமே ஒருத்தர் கொடுவாது, தாயம் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான திங்கிங் உள்ள விளையாட்டுகள் நம்ம தேர்ந்தெடுத்து விளையாடுறதுங்கிறது முக்கியம். அதுவும் ஃபேமிலியோட வீக்கெண்ட் விளையாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொரோனா டைம்ல எல்லா வீட்லயுமே அந்த தாய உருட்டுற சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் நின்று போச்சு. வீக்கெண்ட்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகளோட விளையாடுறதுங்கிறது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அடுத்து என்ன உணவுகள் நம்ம மூளைக்கு வந்து நல்ல உணவுகள்னு பாத்தீங்கன்னா, மீன், மீன்ல இருக்க கொழுப்புகள் வந்து ரொம்ப நல்லது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ளது. காஃபி, டீ போன்றவை கண்டிப்பா மூளையோட சுறுசுறுப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா நான் இப்ப நான் காட்டக்கூடிய உணவுகள்லாம் மெயினா சில்ட்ரன்ஸ்ல இருந்து குழந்தைகள் இருந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கணும். ஏன்னா வந்து ஞாபக சக்தி, மூளை சுத்தப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு தான் மெயினா தேவை, அவங்க தான் படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்புறம் மஞ்சள், மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் நம்ம மூளைக்கு நல்லது. பூசணி விதைகள்ல வந்து குறிப்பான சில சத்துக்கள், ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. ஸோ அந்த மினரல்ஸும் தாது பொருட்களும் நம்மளோட மூளைக்கு நல்லது. சாக்லேட், டார்க் சாக்லேட்டுங்கிறது நல்லது. பட் இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து சர்க்கரை வியாதி போன்ற வேற வியாதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கான்ட்ராஇண்டிகேட்டட். இருந்தாலும் நான் இதெல்லாம் ஏன் இங்க சொல்றேன்னா, மீனா இது மூளை சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடியது. உங்களுக்குமே வந்து வேலை சமயத்துல வந்து சில விஷயங்களை நல்ல எக்ஸ்ட்ராடினரியா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, அப்ப நாம இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது. அப்புறம் நட்ஸ்ல பாதாம், பிஸ்தா போன்ற எல்லா நட்ஸ் வகைகள், ஆரஞ்சஸ், ஆரஞ்சஸ்ல வைட்டமின் சி இருக்கு, அஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு போன்ற விஷயங்கள்னால ஆரஞ்சஸ் அண்ட் லெமன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் எக்ஸ், முட்டைங்கிறது கண்டிப்பா டெய்லி எடுத்தே ஆகணும், கட்டாயம். கீரையில வந்து இந்த வல்லாரை கீரை அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவானதுன்னு சொல்லுவாங்க. நானும் நிறையவே சாப்பிட்டுருக்கிறேன், சின்ன வயசுல வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பா சாப்பிட்டு பார்க்கலாம், அதனால ஒன்றும் தப்பே கிடையாது. நம்மளோட ஞாபக சக்தி அதிகரிச்சா நல்லது தானே. அதே சமயம் உணவுகள் பத்தி பேசும்போது கண்டிப்பா சர்க்கரை, அதாவது ஹைலி ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லக்கூடிய பேக்கரி உணவு பொருட்கள், கேக்கு, பிஸ்தா போன்ற விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து மூளைக்குமே நல்லது கிடையாது. எக்ஸப்ட் சாக்லேட், டார்க் சாக்லேட், அதை தவிர மீதி கேக்கு, பீஸா, பர்கர் போன்ற இந்த துரித உணவுகள் தான் நம்மளுக்கு ஆகாது.
ஆகாது நம்ம மூளைக்குமே ஆகாது அதே மாதிரி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் புகை மது ரெண்டுமே வந்து நம்ம மூளைக்கு ஆகாது அடுத்து அஞ்சாவது விஷயம் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது கட்டாயம் நம்ம மூளைக்கு நல்லது இந்த உடற்பயிற்சிங்கிறது ஒரு வாரத்துக்கு 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் அப்படிங்கிற அளவுல ஒரு வாரத்துக்கு 5 நாளாவது நம்ம உடற்பயிற்சி செஞ்சோம் அது வந்து வாக்கிங் ஜாகிங் எதா வேணா இருக்கலாம் இதுவுமே வந்து நம்ம கிளிம்பாடிக் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது நம்ம மூளையை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த உடற்பயிற்சி எது 2.5 மணி நேரம் சாதாரண ஜாகிங் வாக்கிங் பண்ணலாம் இல்ல 1.5 மணி நேரம் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் சொல்லக்கூடிய ரன்னிங் வேகமா ஓடுறோம் அப்படினா ஹை இன்டென்சிட்டி ஏனா யங்ஸ்டருக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க யூஸ்புல்லா இருக்குங்கறதால சொல்றேன் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் ரன்னிங் வேகமா ஓடுதல் போன்றவை பண்ணும்போது அது கம்மியான நேரம் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 10 இல்ல 15 நிமிஷம் ஓடுனா கூட அது நம்ம மூளைக்கு ஏகப்பட்ட நன்மைகளை தருது சோ நம்ம நல்லா படிக்கணும் நல்லா வெற்றிகரமா வரணும் அப்படி நினைச்சீங்கனா இந்த எக்ஸசைஸ் உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே மைண்ட் ட்ரெய்னிங்கும் நம்ம ரெகுலரா பண்ணினோம்னா கண்டிப்பா நம்ம உடம்புக்கு நல்லது கடைசி ஆறாவது விஷயம் தண்ணீர் இந்த தண்ணீர் வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது இந்த தண்ணீர்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அப்படிங்கிற அளவுல தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா நம்ம மூளைக்கு நல்லது சோ இது வரைக்கும் நான் 6 விஷயங்கள் சொன்னேன் இன்னைக்கு நான் மாஸ்டர் சாய் தர்ஷன் பேசுறேன் ஆனா இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போனோம் இந்த சைட் டைகர் இருக்கு இருக்குல்ல இருக்குல்ல வீடியோனா அப்படி தெரியும் ஆனால் இது டைகர் வந்து அப்படியா உண்மையாலே இல்லை அங்கே வீடியோலன்னா இருக்கு எனக்கும் பயமா இல்லை ஓகேயா தேங்க்யூ பாய் லவ்லி ஸோ இந்த வீடியோ எல்லா வயதினருக்குமே கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்